மாதம் சனிக்கிழமை 10ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 26ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ஆஞ்சநேயரை வணங்கினால் வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் யார் வந்து அத்தாரிட்டினா ஆஞ்சநேயர் தான் வேலைக்கு மிகவும் அத்தாரிட்டி ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை நம்பினால் நீங்கள் நினைத்தது நடக்கும் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூரிய உதயம் 5:59 நிமிடம் திதி இன்று காலை 7:18 வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:14 வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதன் பின்பு தனுசு ராசி என்பவர்கள் யாரிடமும் பேசக்கூடாது பேசினா பிரச்சனை வரும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பரந்த மனப்பான்மையின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு நாள் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை செய்து நல்வழி ஏற்படுத்துவீர்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் இதில் மேஷராசி என்பவர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் திருப்பதிக்கு 1 கிராம் தங்கம் அல்லது 1/2 கிராம் தங்கம் உண்டியலில் போடுங்க நீங்கள் எது கொடுக்குறாயோ அது உங்களுக்கு பன்மடங்கு திரும்பி வரும் தங்கம் கொடுத்தால் தங்கமான ஒரு அழகான பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாள் என்பது ஐதீகம் திருப்பதி சென்று நடந்தே சென்றுனா சில பேர் அறிவாளி மாதிரி கேள்வி கேட்குறாங்க இங்கேருந்தே வீட்டிலருந்தே நடந்து செல்லணுமா அதெல்லாம் கிடையாது திருப்பதி மலை கீழிருந்து அலிப்பிரி மெட்டிலேருந்து நடந்து போய் 3-5 கிலோமீட்டர் நவது 3000 சில்லற படிக்கட்டு அந்த 5 இல்லை 8 கிலோமீட்டர் வரும் அந்த மலையில் நடந்து சென்று திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து 1 கிராம் தங்கத்தை அவர் உண்டியலில் போடுகிற பொழுது வித்தின் 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இதான் பொண்ணு இதான் பையன் தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு பெருமாள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் செயல்பாடுகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ப மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடனிருப்பவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மையை அறிந்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு 4 ரிஷபராசி என்பவர்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இப்பொழுது திருமணம் வித்தின் 1 வீக்கில் நிச்சயிக்கப்படும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுனராசி என்பவர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து செயல்களில் ஈடுபடுவது சாலச் சிறந்தது மிதுனராசி அன்பர்கள் இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹை டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு 6
மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சி அடைவீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு உண்டாகும். விவசாயம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனைவி வழி உறவினர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். உத்திரம் நட்சத்திரம்னு வந்துட்டாலே அது பெருமாள் சம்பந்தப்பட்டது. மிதுன ராசி திருவாதிரை பெருமாள் சம்பந்தப்பட்டது. கேட்டை பெருமாள் சம்பந்தப்பட்டது. இது மாதிரியான நட்சத்திரங்கள் உள்ள ராசிகள்னு பார்த்தா இந்த ஆயில்யம்னா கூட அது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருப்பதி சென்று அந்த வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கன்னியராசி அன்பர்களே, மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வழக்கு தொடர்பான பணிகளில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனைவியுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் வளரும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறைந்து சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கங்களை அறிவீர்கள். குறிப்பாக இந்த கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னாலே பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு செட் ஆகும். எந்த பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு தொழில் சிறந்தது. ஒரு டீ கடை போட்டால் கூட நாளைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு 10 இயர்ஸில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். மற்றவர்களிடம் கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. அஞ்ஞான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தையிடம் தேவையற்ற கருத்து பரிமாற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சாலச்சிறந்தது. தாய் தந்தையரை மதியுங்கள். குறிப்பாக இந்த துலாம் ராசிகாரர்கள் எப்படின்னா தாய் தந்தையர்களை மதிக்க மாட்டார்கள். இவர்கள் எடுத்தது தான் முடிவுன்னு பேசுவீங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 7. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விவாதங்களின் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசைகள் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, எண் 3. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுகூலமான நாள். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே காஞ்சி காமாட்சி தான், தரிசனம் செய்யுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். முடிந்தால் திருப்பதி சென்று வாருங்கள். திருப்பங்கள் நடைபெறும். அது என்ன சார் திருப்பதி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதியில் கொங்கண சித்தருடைய அந்த உருவம் இந்த கதுவில் இருக்கதாக ஐதீகம். ஏன்னா திருப்ப எல்லா பெருமாள் கோவிலுமே இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவில் பார்த்தோம்னா ரங்கநாதர்,
அந்த ஸ்ரீரங்கம் தான் இருக்கிறதுலையே அல்டிமேட்டு. 108 திவ்ய தேசத்தில் இருந்த பெருமாளும் அங்கே தான் வந்து உறங்குவார்கள் என்பது ஐதீகம். உறங்கி கொண்டிருக்கிறார்கள், நைட் அங்கே தான் வந்து தூங்குவாங்க எல்லா பெருமாளும். ஆனால் திருப்பதியில் மட்டும் திருப்பதி பெருமாளும் ஸ்ரீரங்கம் வந்து தான் தூங்கிட்டு திருப்பதி போவார். அப்படி திருப்பதி மட்டும் என்ன சார் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, திருப்பதி வேற இல்லை, ஸ்ரீதேவி கருமாரியம்மன் வேற இல்லை, திருப்பதி வேற இல்லை, முருகர் வேற இல்லை, கொங்கண சித்தரினுடைய உருவம் அங்கே இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் டெம்பிள், சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கோவில், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தனுசு ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும், உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள், போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள், பழக்க வழக்கங்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், தேவையற்ற வித்தியாசமான புதுவிதமான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும், உடல் உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள், உத்திராடம் 1 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் 1 பாதம்னாலே அது சூரிய ஆதிக்க சம்பந்தப்பட்டது, சூரியன்னு வந்துட்டாலே அது பிரகாசமான ஒரு பொருள். அந்த பிரகாசம்னா எங்கே இருக்கிறது, திருச்செந்தூர் முருகர் தான் பிரகாசம். முருகர் என்றால் அழகு, அழகு என்றால் பிரகாசம். திருச்செந்தூர் முருகனை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மகர ராசி என்பர்களே, செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள், உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும், புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும், இதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும், மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும், கால்நடைகள் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும், உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும், தவறி போன சில பொருட்கள் கிடைக்கும், எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவு ஏற்படும். மீனராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சிறு மற்றும் குறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும், பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள், தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும், நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. வணக்கம்.